ऋचित्रम्बलम् हरहरम पार्वतीपदये हर हर महादेव திருநாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் தேவராயும் அசுரராயும் சித்தர் செழுமறை சே தேவராயும் அசுரராயும் சித்தர் செழுமறை சேர் நாவராயும் நன்னு பாரும் விண்ணெறிகால் நீரும் மேவராய விரைமலரோன் செங்கன் ஆலீசன் என்னும் மேவராய விரைமலரோன் செங்கன் மாலீசன் என்னும் மூவராய முதல் ஒருவன் மூவராய முதல் ஒருவன் மேயது முதுகுன்றே முதுகுன்றே மாகிவான்ுளோர்க்கு பல்கதிரும் மதிப்பார் எற்று நீர்த்தி காலும் மேலை விங்கிய மானனோடு மற்று மாதோர் பல்வுயிராய் மாலையனும் மறைகள் மாதோர் பல்வுயிராய் மால் அயனும் மறைகள் முற்றுமாயி வேறுமானான் மேயதே முதுகுன்றே முதுகுன்றே பாரிமாகம் வைகு திங்கள் வாழ் அரபம் சூடி நாரிபாகம் நயந்து பூமேல் நான் முகன் தந்தலையில் சீரிதாக பலிகுள் செல்வன் செற்றலும் தோன்றியதோர் மூரினாக துரிவை பார்த்தான் மேயதே முதுகுன்றே பாடுவார்க்கு அருளும் எந்தை பணிமுது பவ்வ முன்னீர் நீடு பாரும் முழுதும் ஓடி அண்டர் நிலை கடலும் நாடு தானும் ஊடும் ஓடி ஞாலமும் நான்முகனும் ஊடுகான மூடும் வெள்ளத்து உயர்ந்தது முதுகுன்றே ஊடுகான மூடும் வெள்ளத்து உயர்ந்தது முதுகுன்றே உயர்ந்தது முதுகுன்றே இந்த தலத்தில் பல நாள் தங்கி பரமேஸ்வரனை ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் தொண்டர்களோடு முப்பொழுதும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சுவாமியை தரிசனம் பண்ணி பாடின பாடல்களில் இந்த தேவராயும் அசுரராயும் சித்தர் செழும் அரைசேர் அப்படின்னு தொடங்குகிற பதிகம் ஆச்சரியமான பதிகம் திருஞான சம்பந்தர் இந்த திருமுதுகுன்றம் அப்படின்னு சொல்லப்படுற விருத்தாச்சலத்தில் பாடி அருளி செய்த பதிகம். இந்த பதிகத்துடைய இப்படி பாடிண்டே வர்ற போது ஆச்சரியமான ஒரு பாடல் பாடும் பாடுவாருக்கு அருளும் எந்தை அப்படின்னு சிவபெருமான ஸ்தோத்திரம் பண்ணி அவனுடைய நாமத்தை சொல்லி பாடும் நாமசங்கீர்த்தனம் பண்ணும் அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணுற எந்தை அப்படின்னு தன்னுடைய தகப்பனார் அவர்தான் அப்படின்னு சொல்லி
திருஞான சம்பந்தர் பரமேஸ்வரனை பாடுற பாடுவாருக்கு அருளும் எந்தை பனிமுது பௌவ முன்னீர். இந்த எந்தையான எம்பெருமான் பாடும் அடியார்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுற பரமேஸ்வரன் எங்கே வீற்றிருக்கான் அப்படின்னா, கடலெல்லாம் எழும்பி பிரளய காலத்தில் உலகத்தை கடல்கள் சூழ்ந்து எங்கு பார்த்தாலும் ஜலப்பிரவாகமாக இருந்து நீடு பாரும் முழுதும் ஓடி முன்னீர். எல்லா இடத்துலையும் ஜலமாக இருக்குது, எங்கும் உயிர்கள் எல்லாம் பரமேஸ்வரனோடு ஐக்கியமாக எடுத்து அண்டர் நிலை கடலும் தேவர்கள் எல்லாரும் மேலே தயங்கி என்ன நடக்க போகிறது, சுவாமி என்ன பண்ண போகிறார், அவருடைய திருவிளையாடல் என்னவாக இருக்கும் அப்படின்னு அண்டங்கள் எல்லாம் நிலை கட்டு பிரளய காலத்தில் எல்லாம் இறைவன் அப்படின்னு இருக்கிற நிலையில் அவருடைய சங்கல்பத்தில் மீண்டும் படைக்கப்படலாம் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் காத்துருக்கா அந்த காலத்தில். நாடுதானும் ஊடும் ஓடி ஞாலமும் நான்முகனும். இந்த உலகம் பிரம்மா, இந்த உலகத்தை காக்கிற விஷ்ணு, அத்தனை உயிர்களும் சுவாமியோட ஐக்கியமாயிடும். அப்படி பிரளயத்தில் உலகமே மூழ்கினாலும் பிரளயத்தில் இந்த தலமானது மூழ்காமல் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். ஊடுகான மூடும் வெள்ளத்து உயர்ந்தது முதுகுன்றே. பிரளயத்தில் மூழ்காத இந்த தலம், ஆனால் இந்த முதுகுன்றம் உயர்ந்து நின்றது. இப்போது சூக்ஷ்மமாக அந்த மலை யாருக்கும் தெரியலை, இந்த ஸ்தலத்துக்கு அடியில் இருக்கிறதாக சொல்லப்படுறது. பிரளய காலத்தில் இது மலையாக எழுந்து நிற்கும், நின்றது இந்த மலை அப்படின்னு சொல்கிறார். என்னென்ன ஸ்தலங்கள் பிரளயத்தில் மூழ்காத ஸ்தலங்கள்னு சொல்லப்படுறது அப்படின்னா, பென்னாகடம் அப்படின்னு சொல்லப்படுற திருத்தூங்கானை மாடம், சீர்காழி, நீடூர், திருமுதுகுன்றம், அப்புறம் நல்லூர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்தலங்கள் எல்லாம் பிரளயத்தில் மூழ்காத ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லப்படும். அப்படி பாடும் அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணுற சுவாமியாக இங்கு அனுகிரகம் பண்ணுறார். பாடுவாருக்கு அருளும் எந்தை அப்படிங்கிறதுனால இந்த ஸ்தலத்தில் பாடிண்டு வர்ற பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுற சுவாமியாக இந்த ஸ்தலத்தில் இருக்கார். இவர் எப்படி அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறத, ஒரு அடியாருக்கு அனுகிரகம் பண்ணுறார் எப்படி அப்படின்னா, பசியோடு வந்த ஒரு அடியார். அவர் யார் அப்படின்னா, குரு நமசிவாயர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அவதார புருஷர். அவர் திருவண்ணாமலையிலேருந்து அவர் குரு சொல்லிட்டார், நீ இங்கே இருக்க வேண்டாம், நேராக கிளம்பிப்போ, சிதம்பரம் ஸ்தலத்தில் போய் அங்கே நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணு அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் உங்களுக்கு சேவை பண்ணிகிட்டு இருந்தால் போதும், உங்களை தரிசனம் பண்ணிட்டு இருந்தால் போதும், நடராஜர் தரிசனம்லாம் எனக்கு வேண்டாம். நான் இங்கேருந்து சிதம்பரம் போயிட்டேன்னா அங்கே போய் உங்களை பார்க்க முடியுமா, நடராஜரை தான் பார்க்கணும். இந்த குரு சொல்கிறார், குருவானவர் குகை நம சிவாயர். அவர் சொல்கிறார், இங்கேருந்து போ, சிதம்பரத்தில் சிற்சபையில் நீ என்னையை பார்க்கலைன்னா திருப்பி இங்கேயே வந்துடும், திருவண்ணாமலைக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையிலேருந்து நடந்து ஒரு ஸ்தலமாக அப்படியே போயிட்டே இருக்கிறவர் இந்த திருமுதுகுன்றம் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு வரார். வந்து இரவு நேரத்தில் தங்குறார், பசி ஜாஸ்தியாகிடுது. வர்ற வழியெல்லாம் நடந்தே வர்றவர், ரொம்ப களைப்பாக இருக்கார். சுவாமி அம்பாவை தரிசனம் பண்ணி கோவிலை வளம் வந்து இவர் யாரையும் போய் இங்கே இருக்கிற ஜனங்கள்டெல்லாம் போய் யார்கிட்டையும் போய் பிட்சை வாங்க மாட்டார். அந்த ஊர் அம்பாளை பற்றி பாடுவார், சுவாமியை பற்றி பாடுவார். அம்பாள் அங்கேருந்து அன்றைக்கி ராத்திரிக்கு என்ன வேணுமோ அந்த உணவை அம்பாளே கொடுத்து அனுகிரகம் பண்ணுவா. ஏற்கனவே ரெண்டு தலத்தில் திருவண்ணாமலையிலையும் அப்புறம் ரிஷிவந்தியம் அப்படிங்கிற தலத்திலையும் அம்பாள் நேர பிரத்யட்சமாக வந்து அவருக்கு தானே தன் கையால் சக்கர பொங்கல் ஊட்டியிருக்கா. அப்போது அது என்ன மாதிரி பக்தி பாவம்னு பாருங்கள். அம்பாளை மட்டும்தான் கேட்பார், பசிச்சதுன்னா அம்மாட்ட தானே வரும் நம்ம எல்லோரும்.
நம்ம பசி தெரிஞ்சு அம்மா எல்லாமே தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. நேரம் குழந்தை வருவான் சாப்பிடணும். அதுபோல் இவர் அந்த தலத்துக்கு வந்து அம்பாளை பற்றி பாடினோன்னா அம்பாள் நேரம் வந்து சாப்பாடு கொடுத்துருவான். இந்த ஸ்தலத்துக்கு வந்தார். இந்த ஸ்தலத்தில் கோவில் கொண்டு இருக்கிறது விருத்தகிரீஸ்வரர் பழமலைநாதர். ரொம்ப வயசானவர். அப்புறம் அம்பாள் எப்படியாப்பட்டவனா, வயசானவர். அந்த வயசானவருக்கு ஆத்துக்காரி அப்படிங்கிறதுனால கிழவன் அவனுக்கு பேர்னா, இவளுக்கு பேர் கிழத்தின்னு பேர் இல்லையா. இவர் உடனே ஒரு பாட்டு பாடுறார். நன்றி புனையும் பெரிய நாயகி எனும் கிழத்தி என்றும் சிவனார் இடக்கிழத்தி. எல்லாருக்கும் அனுகிரகம் உடைய புரியவளே, புரியும் அம்பை அம்பிகையே, பெரிய நாயகி எனும் கிழத்தி, சிவனாருடைய இடப்பக்கத்தில் இருக்கிற கிழத்தி, நின்ற நிலை கிழத்தி, நின்றுருக்கிற கோலத்தில் இருக்கிறவளே, மேனி முழு நிலக்கிழத்தி, மலை கிழத்தி, சோறு கொண்டு வா, பசிக்குதம்மா, கிழத்தி கிழத்தி கிழத்தின்னு பாடிட்டார். நீ என்ன கிழத்தி கிழத்தின்னு தானே பாடினே, நான் வயசானவ, என்னால் எப்படி தட்டில் சாதத்தை எடுத்துட்டு உனக்காக நடந்து வர முடியும், நான் தொண்டு கிழத்தின்னு பாடிட்டேன், என்னை கிழத்தின்னு பாடினா நான் எப்படி சாப்பாடு கொண்டு வர முடியும் அப்படின்னு அம்பாள் வயசான கோலத்தில் வந்து கேட்குறா. இவர் சொல்கிறார், அப்படியாம்மா, உனக்கு இன்னொரு பேரும் உண்டு தெரியுமோ, பாலைங்கிற பேரும் உண்டு. நீ இப்போ நான் கிழத்தி கிழத்தின்னு பாடினதுனால நீ கிழவ இடம் வாங்கி வேடம் தரிச்சுட்டு வந்துட்ட. இப்போ நான் உன்னை ரொம்ப இளமையானவள்னு பாடுறேன். முத்தி நதி சூழும் முதுகுன்று உறைவாளே, பத்தர் பணியும் பதத்தாளே, அத்தன் இடத்தாளே, முற்றா இளமுலை மேலார வடத்தாளே, சோறு கொண்டு வா அப்படின்னு ரொம்ப இளமையான பாலாம்பிகையான அம்பிகையே, நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்ல, பாலாம்பிகையாக இளமை நிறைந்தவளாக அங்கிருந்து கையில் தட்டில் சாதம் கொண்டு வந்து இந்த குரு நமைச்சிவாருக்கு அன்னைக்கு அவருக்கு உணவு அளித்து அந்த பசியை போக்கினான். பாடுவார் பசி தீர்ப்பார்னு பரமேஸ்வரனுக்கு பெயர். இப்படி பாடுவாருக்கு அருளும் எந்தையாக அந்த ஸ்தலத்தில் இருந்து அனுகிரகம் சுவாமியும் அம்பாளும் பண்ணின்னு இருக்கா. மயங்கு மாயம் வல்லராகி வானினோடு நீரும் இயங்குவார்க்கு இறைவனாய இறைவன் இராவணன் தோள் நெறித்த உயங்கராக மாநடத்தன் புனர்முலை மாது உமையாள் முயங்குமார்வன் முனிவர் ஏத்தமேயது முதுகுன். இதுபோல குரு நமச்சிவாயர் போல சித்த புருஷர்கள் முனிவர்கள் பல பேர் வந்து தபஸ் பண்ண ஸ்தலம். ஞாலமுண்டமாலும் மற்றை நான் முகனும் அறியா கோலமண்டர் சிந்தை கொள்ளார் ஆயினும் கொய்மலரால் ஏல இண்டை கட்டி நாமம் இசைய எப்போதும் ஏத்தும் மூலம் உண்ட நீற்றர் வாயான் மேயது முதுகுன்றே. சுவாமி எங்க இருக்கார்? திருமாலாலையும் பிரம்மாவாலையும் அறிய முடியாத சிவ தத்துவம் உடைய பரமேஸ்வரர் அவர் எங்க இருக்கார்னா, மற்றது எதையும் நினைக்காத பக்தர்களுடைய ஹிருதயத்தில் இருக்கார். ஆயினும் கொய்மலரால் ஏல இண்டை கட்டி நாமம், நந்தவனத்திலேருந்து புஷ்பங்களை பறித்து மாலையாக கட்டி பரமேஸ்வரனுடைய நாமத்தை சொல்லி ஏற்றும் பக்தர்களுடைய வாயில் ஏல இண்டை கட்டி நாமம் இசையை எப்போதும் ஏற்றும் மூலம் உண்ட நீற்றர் வாயான். அவ நாக்கில் என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா, திருநீர் உடம்பு முழுக்க பூசின்னு இருக்கா, ருத்ராட்சம் அணிஞ்சின்னு இருக்கா, கையில் பூக்கூடையை தாங்கி வரா,
நாக்கில் என்ன வந்துட்டுருக்கு அப்படின்னா நமசிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரம் வந்திருக்கு. அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை யார் சொல்கிறா அப்படின்னா, மூல மந்திரமான பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசமாக வாங்கிண்டவா, காதால் வாங்கிண்டவா, அதை சுவீகரிச்சுட்டவாளை சொல்கிறார் மூலம் உண்ட அப்படிங்கிறார். மூலம் உண்ட அப்படின்னா மூல மந்திரமான உயர்ந்த மந்திரமான பஞ்சாட்சர மந்திரத்தை, நமசிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை ஸ்வீகரணம் பண்ணின்றவாளுடைய வாக்கிலிருந்து நமசிவாயங்கிற வாக்கு மந்திரம் வந்துட்டு இருக்கு. அந்த மந்திரமாக இருக்கிற பரமேஸ்வரன் இங்கே இருக்கிற ஊர் இந்த முதுகுன்றம் அப்படின்னு பாடி இந்த பதிகத்தில் மொத்தம் 10 பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 11வது பாடலான திருக்கடை காப்பு கிடை. ஊரிகொள்கையர் சசிவரத்தர் உண்டுவும் இழ்மிண்டர் சொல்லை, உரிகொள்கையர் சீவரத்தர் உண்டும் இழ்மிண்டர் சொல்லை, நெறிகள் என்ன நினைவுறாதே நித்தலும் கை தொழுமின் மறிகொள் கையன் வங்க முன்னீர் பொங்கு விடத்தை உண்ட, முறிகொள் மேனி மங்கை வங்கன் மேயது முதுகுன்று. நீலகண்டனான எம்பெருமான் அம்பாளோடு இருந்து அனுக்கிரகம் பண்ணுற இந்த ஸ்தலம், இந்த ஸ்தலத்தில் இருக்கிற எம்பெருமானை வாழ்த்தி சமணர் சாக்கியர்கள் சொல்கிற சத்தத்துவங்களை எல்லாம் கைகொள்ளாது இறைவன் திருவடியை அடைந்து முக்தி நெறிய அடையறத்துக்கு பக்தர்களே சேர்ந்து வந்து பக்தி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி இந்த 10வது பாடலை முடிக்கிறார். 11வது பாடல் நமக்கு கிடைக்கல. மேலும் இந்த தலத்தில் என்ன பாடினார், என்ன விசேஷம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.